வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இந்த ஜோதிடத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ குறைவாக தெரிஞ்சுக்கிட்டா அவ்வளோ தைரியமாக வந்து ஜோதிடத்தை பற்றி பேசலாம். கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டா ஜெர்க்காயிருவீங்க. ஐயோ, நமக்கு தெரிஞ்சது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஃபீல் வந்துடும். அது பேச்சு அடங்கி போயிடும். அது ஒரு பெரிய ஒரு சூட்சமம். இங்கே கிரகஸ்திதி, கிரக சேர்க்கை, கிரகபாதசாரம், நிறைய மேட்டர் இருக்கு. எல்லா கர்மத்தையும் வச்சு தான் ஜோசியர் வந்து பலன் சொல்கிறார். ஆனால் அந்த பலன் அதே நேரத்தில் அதே லக்னத்தில் பிறந்த எந்த இருவருக்கும் ஒரே மாதிரி நடக்காது. அது ஏன் அப்படிங்கிறதுல தான் வந்து ஆராய்ச்சி தேவைப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு லக்னாதிபதி எட்டில் இருக்காரு. ஒன்று இவன் அடுத்தவனை போட்டுடணும், இல்லை அடுத்தவன் இவனை போட்டுடணும். இதை முடிவு செய்கிறது எது? மற்ற கிரகங்கள். அது ஒரு கான்செப்ட். அதே போல் அந்த ஹெரிடேட்டரி பரம்பரைன்னு சொல்கிறோம் பாருங்க, அது இருக்கு. ஏற்கனவே வந்து நம்ம எடப்பாடியார் மாதிரி யாராச்சும் நாலு பேரும் போட்டு ரெண்டு ஸ்பாட்டு, ஒன்று ஆஸ்பத்திரிக்கு போகிறப்ப டிக்கெட்டு, இன்னொன்று ட்ரீட்மெண்ட்டில் டிக்கெட்டு, அப்படி அவனாச்சும் பிறந்து வச்சுருந்தான்னு வைங்க. இவருக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் இவர் போட்டுருவார். அதே போல் இவங்களுடைய ஜென்ரேஷனில் முந்தைய ஜென்ரேஷன்ஸில் யாராச்சும் தூக்கு போட்டு செத்துருந்தான்னு வைங்க, நம்மளாலும் தூக்கு போட்டு செத்து போயிடுவார். சரி, இவன் பரம்பரையில் வந்தவன்லாம் வந்து வந்த மாட்டை கட்டாத போன மாட்டை தேடாத கேஸாக இருந்திருந்தால், அதாவது இன்றைக்கி கூட வந்து நாம் முகநூலில் பார்க்குறோம், அநியாயத்துக்கு மேலே அநியாயம் நடக்குது, கொடுமைக்கு மேலே கொடுமை நடக்குது, ஆனாலும் நாங்கள் நடுநிலையாளர்கள் அப்படின்னு இருப்பான். அந்த மாதிரி கேஸ் எல்லாம் கூட இருக்குது. இவங்க வந்து என்னடா பண்ணுவாங்கன்னா, மரணம் நடக்கும், மரணம் நடக்கும், அது எப்படி நடக்குது? சைக்கலாஜிக்கலாக மரணம் நடக்கலாம், பொருளாதார ரீதியாக நடக்கலாம், சமூக ரீதியாக நடக்கலாம், நடக்கும் நடக்கும். அது எப்படி நடக்குது அதான் சூட்சமம். நடக்க வேண்டியதில் எது நடக்குது அதில் இருக்கு சூட்சமம். அதையெல்லாம் விட்டு போட்டு சும்மா வந்து இந்த பழைய பாட்டெல்லாம் தூக்கி வாந்தி பண்ணிக்கிட்டு இது இவ்வளோதான், என்ன ரெண்டு ரெண்டு நாலு, அதுவா ஜோதிடம் அல்ல. எதிர்காலம்ங்கிறது வந்து அது ஒரு இருண்மை, மிஸ்டிக். அதை வந்து டீகோட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி எல்லாம் கிடையாது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே போல் லக்னத்தில் லக்னாதிபதி ஆறக்கூடையவர். லக்னாதிபதி போய் ஆறுக்குடையவரோட சேர்ந்து போடுறது, ஆறுக்குடையவர் வந்து லக்னத்தில் வந்துடுறது, இது என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு உச்சம், என்ன உச்சம் கொய்யாது. நான் அந்த கிரகம் என்னை அழைச்சுண்டு போகிற வழியில் போயிருந்தேன். குறைஞ்சபட்சம் வையால் ஒரு 3 கோடி ரூபா கடன் பண்ணியிருக்கணும், 3 கோடி ரூபா கடன் பண்ணியிருக்கணும். அது என்னமோ ஏதோ இந்த பிரைம் மினிஸ்டருங்க, பிரசிடெண்ட்டுங்க, சீஃப் மினிஸ்டருங்க, இந்த பயல்வளெல்லாம் வந்து உரண்டை எடுத்துக்கிட்டு கிடக்கேன். அந்த தோஷம் அப்படி போயிருந்தது. இதற்கு காரணம் என்ன? மற்ற கிரகங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த ஹெரிடேட்டரி வம்சவருஷம். ஒரு கொய்யா மரம் இருக்குன்னா கொய்யா மரத்துக்கு கொய்யா தான் காய்க்கும். எங்கள் அப்பா அவர் காலத்தில் அவருடைய ரேஞ்சுக்கு பியூராக்ரட், அவருடைய ரேஞ்சுக்கு ஒரு அரசு ஊழியர் இறந்தால்
பணத்தை தூக்குறதுக்கு அதை குடும்பத்துக்கு கேஷா ஒரு அமௌண்ட்டை கொடுக்கணும் ஏதோ ஒரு யோசனை. அதை வந்து 7-8 வருஷம் ப்ராசஸ் பண்ணுறாரு. என்ன இப்போ நான் வெளியே இருக்கேன், அவுட்டர், நான் என்ன வேணால் எழுதலாம். அதனால் வந்து பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட் என்னமோ பண்ணி அது ஜீவோ வந்துருச்சு. அந்த ஜீன் அது என்னடா பண்ணுதுன்னா, இந்த என்னது எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்குன்னு பாடி வச்சாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த சின்ன மனசுக்கார சீக்காளியை வரலாம், என்ன சீக்காளியை வரலாம். இப்போ ஒரு கடிதம் நமக்கு வருதுன்னா அது காகிதம் கிடையாது, அது பின்னால் ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த மனிதனின் உணர்வுகள் இருக்கு. அதை கூட வந்து புரிஞ்சிக்க முடியாதவன் வந்து சீக்காளி, மனநோயாளி, அவ்வளோதான். அதுவும் வந்து அப்ரால் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பியை எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு எத்தனை ஃபெசிலிட்டி இருக்கு தெரியுமா? கம்ப்யூட்டர் கொடுக்குறான், ஆப்ரேட்டரை கொடுக்குறான், பிஏ கொடுக்குறான், ஆஃபீஸை கொடுக்குறான், ஃபோன் கால் ஃப்ரீ, போஸ்டல் ஸ்டாம்ப் போட்ட தேவையில்லை. இவ்வளோ இருந்தால் காடா கழிக்கிறது இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கிட்டான். இதான் இங்கே அதாவது என்னுடைய ஜாதகத்தில் ரோதாதிபதி உச்சம், நான் 3 கோடி ரூபா கடன் வாங்கணும், இல்லைன்னா என்னது ஹார்ட்டில் தொலா, ஹார்ட்டில் தொலாவோட பிறந்திருக்கணும். ஏன் பிறக்கல? இதுதான் இங்கே இதை பார்க்கணும். வெறுமனே வந்து சக்கரத்தை வச்சுக்கிட்டு கதை சொல்கிறது கிடையாது, அது ஒரு பக்கம். எனக்கு வர வர வந்து ரொம்ப கடுப்பாகுது, அதுவும் வந்து இந்த ஜோதிடம் கேட்க வராங்க பாருங்க, அவங்கள வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா வந்து நான் படிக்காதவன், என்கிட்ட ஒரு பாஸ்புக் இருக்கு, அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு தெரியல, நான் போய் யாரையும் கேட்குறேன், அது வேற கதை. அதை விட்டு போட்டு தெலுங்கில் சொல்லுவான், சரி வானா எதுக்கு அதெல்லாம். நான் சொல்ல வர்றது ரொம்ப சிம்பிளுங்க, எதிர்காலம் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ரிஜிட் ஒரு சாலிட் பொருள் கிடையாது. வேணும்னா ஒரு பனிக்கட்டின்னு சொல்லலாம், அது கரைஞ்சிட்டு போகலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசாகலாம். தட்ஸ் ஃப்ளெக்சிபிள், யுவர் ஃபியூச்சர் இஸ் ஃப்ளெக்சிபிள். இப்போ உங்கள் ஜாதகம் இருக்கு, உங்கள் ஜாதகங்கிறது வந்து என்ன, ஜஸ்ட் அது ஒரு மசோதா, அவ்வளோதான். அதில் நீங்கள் திருத்தங்கள் செய்யலாம், என்ன திருத்தங்கள் செய்யலாம். எத்தனையோ மசோதாக்கள் எத்தனையோ திருத்தங்களோட நிறைவேறி இருக்கு. என்னன்னா ஜினைனா இருக்கணும். வாழ்க்கையில் வந்து ஒரு தத்துவம், என்ன நீ வாழ்வில் எதையாவது பெற வேண்டுமானால் எதையாவது இழந்தாக வேண்டும். நீ எதை பெற விரும்புகிறாயோ அந்த மதிப்புக்கு ஈடானதை நீ இழக்க முன்வந்தால் அந்த பேலன்ஸ் ஆகணும். அதான் இயற்கை. நம்ம ஆளுங்க என்ன பண்றீங்க, சனி பகவான் ஒரு 7.5 வருஷம் குதப்புணர்ச்சி பண்ணலான்னு வராரு. அவருக்கு 8 எள்ளை கொடுத்துட்டு, என்ன 8 எள்ளை போட்டு அது கூட சனி பகவானுக்கா போகுது? இல்லை, இது லாஜிக் கிடையாது, என்ன லாஜிக் கிடையாது. அடிப்படைன்னு ஒன்று இருக்கு, அடிப்படை அது மாறாது. சனி பிடிச்சதா நீ அடிமை, சனி விட்டுருச்சா உனக்கு சில அடிமைகள் கிடைப்பார்கள். சிம்பிள் லாஜிக். குரு நல்லா இருக்கா, உன்னை தேடி 4 பேர் வருவான். குரு நல்லா இல்லையா, நீ 4 பேரை தேடி போகணும், அவ்வளோதான். இப்போ உங்கள்கிட்ட காசு இருக்கு, அட்டண்டர் அமைச்சு வர வைக்கிற, வரவன் ஆப்போசிட்டு போவான், அவ்வளோதான், சிம்பிள். ராஜ்கேது நல்லா இருக்கு, பிற மொழியை பேசுபவர்கள் பிற மதத்தை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. ராஜ்கேது சரியில்லை ஆப்பு, சிம்பிள். இதை மாற்ற முடியாது. மற்றபடி நீங்க அடக்கி வாசிக்கலாம், என்ன அடக்கி வாசிக்கலாம்.
எனக்கு ராஜ்யம் சரியில்லைங்க. வெளிநாட்டுல இருந்து ஃப்ரெண்டு சரக்கு கொண்டாடுறாரு, சூப்பர் சரக்கு, அதை நான் அடிக்காம வேற எவனுக்காச்சும் கொடுத்தேன்னு வைங்க, கர்மம் தொலையுது. அதை விட்டு போட்டு யாரோ ஒரு காமன் ஃப்ரெண்டு பலான ஃப்ரெண்டு கொடுத்துருப்பான்னு என்கிட்ட பாட்டில் கொடுக்குறாரு, நான் ராத்திரியே ஓப்பன் பண்ணி முடிச்சிட்டேன்னு வைங்க, கர்மம் கூடுது, அவ்வளோதான் கணக்கு. ரொம்ப சிம்பிள், கொடுத்தால் கர்மம் தொலையும், வாங்கினால் கர்மம் கூடும். நவகிரகங்கள் நமக்கு பண்றதே வந்து என்னடானா ரொம்ப சிம்பிள், நம்ம கர்மத்தை தொலைக்கணும், கர்மத்தை தொலைக்கணும். இப்ப ஒரு சனி உங்களுக்கு ஒரு 2.5 வருஷம் அனுகூலமா வராருன்னு வைங்க, அவர் என்ன எதையாச்சும் புதுசா கொடுக்க போறாரா? கிடையாது. அதுக்கு முன்ன அர்த்த அஷ்டம சனிலையோ 7.5 சனிலையோ அஷ்டம சனிலையோ உங்களுக்கு எல்லாம் ஆப்படிச்சு எல்லாம் வாங்கிட்டு போயிருப்பான், பொருளை மட்டும் இல்லை உங்க கர்மத்தையும் வாங்கிட்டு போயிருப்பான். அதை ரீஃபில் பண்றாரு சனி. சனி உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கும் காலம் கர்மங்கள் கூடும் காலம், சனி உங்களுக்கு பிரதிகூலமாக சஞ்சரிக்கும் காலம் கர்மம் தொலையும் காலம். அடிப்படை இதெல்லாம் சூட்சுமத்தை புரிஞ்சுக்கணும், சூட்சுமத்தில் மோட்சம். இந்த கிரகங்களை வந்து சிஐடி அதிகாரி மாதிரி இது வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கிடையாது, பஞ்சாங்கத்தை பார்த்து கிரகஸ்தியை தெரிஞ்சுக்கிறது வந்து எல்கேஜி தனம். நடப்பு அனுபவத்தை பார்த்து, மொய்யால ஒரு டாக்கா விழுந்துதா செவ்வாய் பல்ப் வாங்கிட்டார, குடலை பரட்டுதா வாந்தி வராப்புல இருக்கா ராக்கு இது சரியில்லைடா, அதான் வித்த எல்லாம் ஆரம்பிக்கும் போது அரிச்சுவடியில தான் ஆரம்பிக்கிறோம், அரிச்சுவடியில நின்றுறப்படாது. நிறைய பேர் அரிச்சுவடியிலேயே ஆணி அடிச்சு உக்காந்துருக்கான். இதுல வேற நான் தான் கறிட்டு, நான் தான் கறிட்டு இந்த ஃபீலிங் வேற பொய்யால. சரி பார்ப்போம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் சில சூட்சுமங்களை சொல்றேன். நன்றி வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.